ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீரையை நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு அதை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிடணும். நல்லா அலசி எடுத்து, மண் இருக்கும் அதனால் நல்லா வந்து நம்ம அலசுறணும். அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே வந்து நல்லா நீங்கள் என்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பன்னீரை துண்டு துண்டாக வெட்டி இந்த மாதிரி எண்ணெயை விட்டு நல்லா வந்து பாருங்கள், ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீரையை நல்லா வந்து வேக வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் உளுப்பு அதெல்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூடை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை வதக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தக்காளியை போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வெங்காயம்லாம் வந்து லேசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான், எதுவுமே வந்து நல்லா வதங்கினா தான் வாசனை வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காரப்பொடி போட்டுக்கோங்க. காரப்பொடி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து இப்படி பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து வாசனை வரும். கொஞ்சம் 2 நிமிஷம் இருந்ததுனாலே உங்களுக்கு வாசனை வரும். இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா, நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து முக்கியம். மிக்ஸ் பண்ணலைன்னா அங்கங்கே இருந்துடும். சில சமயம் உப்பாக இருக்கும், ஒரு சில சமயம் காரமாக இருக்கும். கொத்தமல்லி பொடி இருந்தால் கொத்தமல்லி பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம். அது கூடயே வந்து நீங்கள் கொத்தமல்லி பொடியும் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு வரும். உங்களுக்கு போட்டுட்டு என்ன செஞ்சது, அதுக்கப்புறம் அந்த கீரையை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் போட்டாலே அது வந்து நைஸாக அரைஞ்சிரும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கீரையை எடுத்து அதில் விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா மிக்சியை கழுவி, கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப தண்ணியில் ரொம்ப கெட்டியாக இல்லை, கொஞ்சம் மிக்சி ஜாரையும் கழுவி விட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கரண்டில் எடுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பன்னீரை நிறைய வந்து துருவி கொஞ்சம் வச்சுக்கணும். துருவி வச்சுருந்தீங்கன்னா அந்த துருவலையும் எடுத்து மேலால் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு, எல்லா இடமும் பன்னீர் வரும். பன்னீர் போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு பாருங்கள், கொஞ்சம் கெட்டி எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கெட்டியாக எல்லாம் தண்ணி இல்லாமல் ஓரளவு வரும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை இறக்கி வச்சுக்கோங்க. பண்ணி பொறிச்சு வச்ச பன்னீரை அதில் தூக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து பாருங்கள், பொறிச்சு வச்ச பன்னீரை போட்டுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டி எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.